வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். எடுத்து எடுப்பிலே அஜித்தோட அப்டேட்டு அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக இவரும் குட் பேட் ஆகலி விடாமுயற்சி அப்படின்னு சொல்லி நடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படியே ஒரு பிரேக் போட்டு கொஞ்சம் கன்னட பக்கம் போனோம்னா கேஜிஎஃப் அப்படின்ற படத்துக்கு அப்புறமா என்ன மாதிரியான இயக்குனர் இப்போ பிரசாந்த் நீல் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் எல்லாருமே அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. அவருடைய அப்டேட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 1-2 சம ஹிட்டு, அப்புறம் சலார் அப்படின்ற படத்தை பிரபாஸை வச்சு இயக்குனார். அந்த படம் பெரிய அளவில் வரவேற்பு இல்லை, ஏன்னா கலவையான விமர்சனங்கள் தான். அதுக்கப்புறமா ஜூனியர் என்டிஆரை வச்சு ஒரு படம் கொடுத்தே ஆகணும், ஹிட் கொடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்காரு. இப்படி இருக்கிற வரிசையில் அடுத்த இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன தெரிய வருது, ஒரு படத்தை எடுத்தாருன்னா அந்த படத்துடைய செகண்ட் பாகத்தையும் சேர்த்து தான் இருக்க போகிறாங்க. என்ன பிரச்சனைனா கிரியேட்டிவிட்டி அதிகமாகிட்டே இருக்குது, அதனால் அவங்களால ஒரு படத்துக்கு எல்லாத்தையும் அமுக்க முடியல, ரெண்டு படமாக பிரிச்சுலாம் முடிவு பண்ணிட்டாங்களாம். கேஜிஎஃப் படத்துடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு இல்லையா, ஹோம்பாலே ஃபிலிம்ஸ், அவங்க தான் இப்போ இந்த திரைப்படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் 2025 மேலே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதாவது குட் பேட் அக்லி முடிஞ்சதுக்கப்புறமா அஜித் அவர்கள் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நல்ல விஷயம்தான், உண்மையிலேயே நடக்குதுன்னா சந்தோஷம்தான். கூலி படத்தோடைய அப்டேட் நமக்கு வரதெல்லாம் சந்தோஷம் தாங்க. ஆனால் இந்த படத்தை வந்து இந்த இடத்துல எடுத்துகிட்ருக்கோம், இப்போ ஃபஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு, இப்படி வந்தால் பரவாயில்ல, இன்னும் நடிகர்கள் அங்கே தேடிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. எஸ் முன்னாடியே பார்த்தோம்னா நம்ம ரன்வீர் சிங் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க வில்லனுக்கு அப்படின்னு சொன்னாங்க, அவருக்கு டேட்ஸ் இஷ்யூனால பண்ண முடியல. அப்புறம் ஷாருக் கான் கிட்ட கேட்டாங்க, ஷாருக் கான் இதுக்கு வரல அப்படின்னதும் நம்ம பேசாமல் ஒரு படம் பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு லோகேஷ் கனகராஜ். இப்படி இருக்கும்போது சரி வேறு யாரை தான் வில்லனாக நடிக்க வைக்கிறது, ஃபகத் ஃபாசில் இதில் போட முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அவர் நடிச்சிட்டாரு, ஒரு காமெடியான ரோலில் ரஜினி அவர்களும் நடிச்சாச்சு, திரும்ப இதுலேயே பட்ட அந்த காம்போ ஒர்க் ஆகாதே எப்போ அப்படின்னால அவரையும் வேணான்ட்டாரு. சரி அடுத்து யார் அப்படின்னு பார்த்தா, எஸ் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாஸ்டாரான நாகார்ஜுனா அவர்களை இந்த படத்தில் போட்டால் என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்களாம். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இப்போ மோஸ்ட் வாண்டடான நடிகர்களுடைய வரிசையில் இவரும் இவருடைய மகனும் தான் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்ம பேசாமல் நாகார்ஜுனா அவர்களை கூப்பிட்டு வந்துட்டோம்னா கரெக்டாக இருக்குமேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல். உடனே அவர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி அதுவும் கொஞ்சம் பாசிட்டிவாக நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு வேளை நகர்ந்துச்சுன்னா இந்த படத்தில் நாகார்ஜுனா அவர்கள் கேஸ்ட் ஆகிறதுக்கும் அண்ட் அவர் ரஜினி அவர்களுக்கு வில்லன் நடிக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தான், வெயிட் பண்ணுவோம். சித்தா அப்படின்ற படத்துக்கு அப்புறமா அருண்குமாரோடைய இயக்கத்தில் விக்ரம் நடிக்கக்கூடிய படம் தான் வீர தீர சூரன். இந்த படத்துடைய ஷூட்டிங் அப்டேட்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி விக்ரம் தங்கலான் படத்துடைய ப்ரொமோஷனில் ரொம்ப பிஸியாக இருக்காரு, ஏன்னா இந்த படத்தை எப்படியாவது ரீச் பண்ண வைக்கணும்னு. அண்ட் இந்த படத்துலேயும் ரொம்ப வித்தியாசமான தோற்றத்தில் தான் நடிச்சிருக்காரு. அப்படியே பார்த்தோம்னா இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டாக வந்திருக்கக்கூடிய இந்த வீர தீர சூரனுடைய ஃபர்ஸ்ட் லுக்லேயும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்காரு. என்னப்பா இப்படி வித்தியாச வித்தியாசமாக கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருடைய மனசுலையும் இடம் பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. இந்த வரிசையில் வீரதீர சூரன் படத்துடைய ஷூட்டிங்கை ஆகஸ்ட் 2nd வாரத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும், தென்காசி அண்ட் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த படத்துடைய ஷூட்டிங்கையும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா. அண்ட் அதற்காகவும் விக்ரம் அவருடைய உடலை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு படத்துலையும் நம்ம அவருடைய பாடியில் சின்ன சின்ன சேஞ்சஸாக பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு படத்துக்காக அவரும் மெனக்கெட்டுக்கிட்டே தான் இருக்காரு. எல்லா படத்துடைய போஸ்டரையும் வரிசையாக வச்சு பார்த்தோம்னா நமக்கே அந்த வித்தியாசம் தெரியும். அப்படி இருக்கிற வரிசையில் இந்த படத்துக்காகவும் உடல் எடையை குறைக்கிறதுக்காக நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த படத்துடைய அடுத்த அப்டேட்காக காத்திருப்போம். அஞ்சலி தொடர்ச்சியாக தெலுங்கு அண்ட் தமிழ் அப்படின்னு மாறி மாறி நடிச்சுட்டே இருக்காங்க. தெலுங்குல தான் அவங்க மோஸ்ட் வாண்டட் ஆக்டர்ஸ்னு வச்சுக்காங்க, ஏதாவது ஒரு பாட்டில் தான் ஆடிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் 50th திரைப்படமாக ஈகையில் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இது இல்லாமல் கேம் சேஞ்சர் படத்துலேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் அதற்கு அடுத்தபடியாக இப்போ ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு வெப்சீரிஸ் தான் பகீஷ் கர்ணா அப்படின்னு சொல்லி இந்த வெப்சீரிஸ். இந்த வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சலி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப வித்தியாசமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படின்னு. பட் இந்த கேரக்டரில் அவங்க நடிக்கும் போது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த இன்டிமிசி சீன்லாம் வரும்போது ரொம்ப கூச்சமாக இருக்கும், ரொம்ப பதட்டமாக இருக்கும், நிறைய ஆண்கள் சுற்றி நிற்பாங்க, அவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு தான் இந்த சீனை எடுத்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு பெண்ணாக எனக்கு அந்த பதட்டம்லாம் இருந்துச்சு. பட் என்ன பண்ண முடியும், நான் என்னுடைய கதாபாத்திரத்துக்கு நியாயமாக இருக்கணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள்லாம் நடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க சொன்னதுனாலே ஒன்றுமே தெரியல, இந்த
வெப்சீரிஸ்க்காக எதிர்பார்ப்பும் ஆர்வமும் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாயிருச்சு. நம்ம புருஷம் எதிர்பார்க்குற மாதிரிலாம் இல்லைங்க, நடிச்சிருக்காங்க அவ்வளோதான். ஆனாலும் இந்த மாதிரியான சில சீன்லலாம் நடிக்கும் போது நிறைய ஹீரோயின்ஸ், ஏன்னா அவங்களும் ஒரு பெண் தானே, அவங்களுக்கும் ஃபீலிங்லாம் இருக்கும் தானே அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் சீன்லாம் நடிச்சிருக்காங்களாம். இந்த படத்துக்கு தேவை அப்படின்றனால பார்த்தா இந்த முழுக்க முழுக்க இந்த வெப்சீரிஸ் எல்லாமே இந்த மாதிரியான காட்சிகள் ஆங்காங்கே இடம்பெற்றிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் அஞ்சலி அடுத்தடுத்த படங்களுடைய அப்டேட்டை கொடுக்கறதுக்காகவும் காத்திருக்காங்க. அமலா பால இப்போ பயங்கரமான சர்ச்சையில் சிக்கினாங்களே, அதுக்கு அவங்களையும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு அமலா பால் போகும்போது அவங்க ட்ரெஸ் சரியாக பண்ணிட்டு வரல, ஏன்னா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஒரு இடம் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. அந்த விஷயம்லாம் கேட்டதுக்கப்புறமா இப்போ தான் அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, அதுக்குள்ளே இதெல்லாமாப்பா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அது எல்லாத்துக்கும் அவங்களோட நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. பட் அது எல்லாத்துக்கும் அவங்களே நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு நான் இப்படி போயிட்டேன்னு எல்லாரும் சொல்கிறீங்க, பட் நான் என்ன புடவையும் கட்டுவேன், மாடர்னாகவும் ட்ரெஸ் பண்ணுவேன், அது என்னுடைய இஷ்டம். ஆனால் கேமரா வைக்கிறவங்க அதை சரியாக வச்சுருக்கணும், பார்க்குறவங்க அதை சரியாக பார்த்தாங்கன்னா அது தப்பாக தெரியாது, ஏன் மேலே தப்பு கிடையாது, பார்க்குறவங்க மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மறுபடியும் பயங்கரமாக வடிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் யாரும் பார்க்குற மாதிரி ஏன் ட்ரெஸ் பண்ணுறீங்க, அது கொஞ்சம் டீசெண்டாக இருந்தால் தெரியாதுலன்னு இன்னொரு பக்கம் வர சர்ச்சையை கலைப்பட்டுருக்காங்க. இப்படி சர்ச்சை இல்லை என்னப்பா அனாவசியமோ அந்த அமலாபால் சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ரசிகர்களும் ஃபீல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. திரும்ப இவங்க இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்களா அப்படின்றதே ஒரு க்வெஸ்சன் மார்க் தான், ஏன்னா குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்றதுலாம் ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்கன்னு. பட் இருந்தாலும் ஃபேமிலி ஒரு பக்கம், என்னுடைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு பக்கம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. திரும்ப திரும்ப அவங்க நடிக்கிறாங்களா, அடுத்தடுத்து என்னென்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் லந்த் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி. டேக் கேர்.